வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த மார்ச் மாதம் முதல் பல்வேறு கொரோனா தடுப்பு பணிகளில் நடைபெற்று வருவதை தினந்தோறும் ஊடக நண்பர்களுக்கு பல்வேறு செய்திகள், பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி சென்னை மாநகராட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இப்போது சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற அனைத்து வலைதளங்கள்லேயும் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் என்னென்ன தினந்தோறும் பணிகள் நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி முழுக்க எல்லா டேட்டாவும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தேதியில் 2-3 முக்கியமான விஷயங்களை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மாநகராட்சியின் சார்பில். கடந்த 19ஆம் தேதி முதல், ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் வந்து ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் ஒரு ஃபேஸ் இருந்தது. அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்த ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, டெஸ்டிங்கை வந்து 4500 ரேஞ்சுங்க அந்த டெஸ்டிங் பண்ணிகிட்ருந்தோம். அதை வந்து கிட்டத்தட்ட 12,000-13,000 வரைக்கும் ரீச் பண்ணணுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்து டெஸ்டிங்கை வந்து ரேம்பப் பண்ணி 7,000, 8,000, 10,000, 12,000. இப்போ நேற்றைய தினம் மிக அதிக அளவாக 12,500 போயிருந்தோம். இன்றைக்கி வந்து சற்றேறக்குறைய 13,000 டெஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோங்கிறத மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் மாநகராட்சியின் சார்பில். இந்த நேரத்தில் மார்ச் மாதத்திலிருந்து முதல்லிருந்து டெஸ்ட் பண்ண எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, இன்றைய தேதியில் இன்றைக்கி இந்த தேதியோட 5 லாக்ஸ் டெஸ்ட்டு வந்து க்ராஸ் பண்ணுறோம். 5 லட்சம் டெஸ்ட்டு வந்து ஆர்டிபிசிஆர் முறையில் மட்டும். ஆர்டிபிசிஆர் முறைங்கிறது தான் அந்த ஸ்வாப் எடுத்து கலெக்ட் பண்ணுற அந்த டெஸ்ட்டு. பல்வேறு வகையான டெஸ்ட் இருந்தாலுமே உலக அளவில் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிசிஆர் முறையில் 5 லட்சம் டெஸ்ட்டு க்ராஸ் பண்ண முதல் மற்றும் ஒரே மாநகராட்சி நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சி இந்திய அளவில். இதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு ஒதுக்கீடு பண்ணி, ஏன்னா 5 லட்சம் டெஸ்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு வந்து நிறைய களப்பணிகள், மனித உழைப்பு, வாகனங்கள், அதுக்கப்புறம் டெஸ்டிங் சார்ஜஸ், சாம்பிளிங், வைரல் மீடியம், கிட்டு, மெஷினரி, எல்லா விதமான ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தால் தான் இது முடியும். அந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான மைல்கல்லை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். 5 லட்சம் டெஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம், இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போகிறோம். இன்றைக்கி வந்து சற்றேறக்குறைய 13,000 நெருங்கிட்டோம். இதுதான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிற பெஞ்ச் மார்க். இதை நோக்கி வந்து நம்ம போக போக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். டெஸ்ட்டு பண்ணாமல் நம்பர்ஸை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு பயன் தராது. ஏன்னா அதில் வந்து இறப்பு விகிதங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம டெஸ்ட்டை வந்து மறைக்க மறைக்க இறப்பு விகிதங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அது நிறைய மாநிலங்கள், நிறைய இடங்களில் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. நமது மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்லேருந்து டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்துட்ருக்கோம். இதே லெவலில் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் பார்த்திங்கன்னா, இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது அதனுடைய என்ன நன்மைன்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ட் வர்றதுனால பாசிட்டிவிட்டின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, 100 பேருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எத்தனை பேருக்கு அதில் பாசிட்டிவ் வருதுங்கிறது தான் பாசிட்டிவிட்டி ரேஷியோ. கிட்டத்தட்ட 35%-37% வரைக்கும் ஒரு மாதத்திற்கு முன்னர் இருந்தது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி ரேஷியோ. இந்த டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஹானரபிள் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதில் வந்து இன்றைக்கு தேதியில் கடந்த தொடர்ந்து ஒரு ட்ராக்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கு தேதியில் 10%-12% அந்த பாசிட்டிவிட்டி வந்திருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சுருக்கமாக சொல்லப்போனால், 4,000 சாம்பிள் ரன் பண்ணையில் 1,400-1,500 வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி 13,000 சாம்பிள் ரன் பண்ணையிலேயே 1,200-1,250 அந்த இந்த ரேஞ்சுக்கு தான் வருது. தட் மீன்ஸ் 10-12% ரேஷியோக்குள்ளே நம்ம இந்த இது அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ரீசன்ஸ். ஒன்று, இந்த லாக்டவுன் அப்படிங்கிற சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பேசிக் மொபிலிட்டி கம்மி பண்ணி ஜென்ரலான ஒரு க்வெஷ்சன்ஸ் கொடுத்தது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமான சாம்பிள்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வந்து வீடு வீடுக்கு போயிட்டு சிம்டம் இருக்கிறவங்களெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு உடனே எடுத்து காய்ச்சல் முகாம்கள், ஃபீவர் கிளினிக்ஸ் வந்து இன்றைக்கு தேதியில் 18,000 க்ராஸ் பண்ணியிருப்போமா, 18,000 முகாம்களுக்கு மேலே, அதுவும் வாட்ஸ்அப் டெய்லியும் ட்விட்டரில் போட்டுட்ருக்கோம்.
கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் எங்களுடைய முகாம்களில் இதுவரைக்கும் கலந்து கொண்டு நிறைய பொதுவான பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் கொரோனா ரிலேட்டட் சிம்டம்ஸும் நம்ம கிட்டத்தட்ட அதிலிருந்து மட்டுமே இந்த ஃபீவர் சர்வேலன்ஸ் முகாம்கள்லேருந்து மட்டுமே 60,000 நபர்கள் பாசிட்டிவாக அடையாளம் கண்டு கொண்டு ட்ரீட்மெண்ட் சைக்கிளில் கொண்டு வந்து அதில் 80% பேர் ட்ரீட் ஆகியும் போயிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அடுத்தது வந்து இந்த குவாரண்டைன்னு சொல்லப்படக்கூடிய HQIMS மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப் ரூட்டடாக போயிட்டுருக்கு. இதுக்கு தனியாக பிரத்யேகமாக 40 கோடி ரூபாய் ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஹானரபிள் CM ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். நான் கிட்டத்தட்ட 4,500 இளைஞர்கள் இளம்பெண்கள் இவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இந்த குவாரண்டைன் மானிட்டரிங்காக போட்டுட்ருக்கோம். இதில் வந்து இன்றைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 8,5 லட்சம்னு வச்சுக்கலாம், 8,5 லட்சம் தனிநபர்கள் கடந்த இந்த 35 நாட்கள் ஸ்பேனில் வந்து குவாரண்டைன் சைக்கிளில் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு 5 லட்சம் பேர் சைக்கிள் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அது வந்துகிட்டே இருப்பாங்க. டெய்லியும் வந்து ஒரு 40,000 நபர்களை வந்து இந்த சைக்கிளில் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இதில் என்ன முக்கியத்துவம்னா, ஏன் வந்து இந்த நம்பர்ஸ் பாசிட்டிவிட்டி எப்படி குறையுதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த குவாரண்டைன் சைக்கிள்குள்ளே கொண்டு வராமல் இருந்தால் தினந்தோறும் இந்த 40,000 நபர்கள் அதில் நிறைய பேர் பாசிட்டிவாக வருவாங்க. டெஸ்ட்டு கொடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க, பேஷண்ட் இப்போ பாசிட்டிவ் ஐசோலேஷனில் இருக்கிறவங்க, இந்த முறையான குவாரண்டைன் இல்லாமல் இருந்தால் அவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க, அதில் ஸ்ப்ரெட் அதிகமாகும். ஒரு நபர் வந்து குறைஞ்சபட்சம் 20 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இந்த வைரஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே கம்ப்ரஸ் பண்ணி அங்கங்கே லோக்கலைஸ்டு கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த டிரான்ஸ்மிஷனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமான ஒரு விஷயமாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த மாதிரி ஃபீவர் டோர் டு டோர் சர்வே, அதுக்கப்புறம் ஃபீவர் கிளினிக், இந்த குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு நபர் பாசிட்டிவாக வந்த உடனே காலையில் ஜேசி ஹெல்த் தலைமையில் இருக்கிற குழு வந்து 6 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் எங்கள் வேலையை. டேட்டா வாங்கி அந்தந்த மண்டலத்துக்கு போயிடும். மண்டலத்திலிருந்து வார்டில் இருக்கிற சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இந்த டேட்டா போயிடும். இதுக்காகவே ஒரு தனி போர்ட்டல் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இது தலைமைச் செயலர் அவர்கள் கிட்ட கூட இது மிக நீண்ட விளக்கமெல்லாம் கொடுத்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய மாவட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சோர்ஸ் கோடெல்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா, இன்றைக்கு காலையில் வந்த டேட்டா 6 மணியிலிருந்து எங்களுடைய பணி ஆரம்பிக்கும். 8-8.5 மணிக்குள்ளே பாசிட்டிவாக வந்த எந்த நபர் எந்த தெரு எந்த வார்டு எந்த ஜோனுங்கிறத முடிவாகி அந்த SI வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து உடனே மாநகராட்சி சார்பில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக அவங்க வீட்டிலிருந்து ஸ்க்ரீனிங் சென்டருக்கு கொண்டு வரும். 12 ஸ்க்ரீனிங் சென்டரில் முறையாக எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, கிட்னி டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு போன்ற பல டெஸ்ட்டுகளை வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீனியர் மருத்துவர்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகலாம். வசதியாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தனி ரூமில் இருக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி கோவிட் கேர் சென்டருக்கு போவாங்க, இன்னொரு கேட்டகரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த பணி வந்து வீட்டிலிருந்து வந்து எய்தர் திரும்ப வீட்டுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போகிற இந்த கால அவகாசம் முதல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் எல்லாருக்குமே புதுசு. இந்த அமைப்புங்கிறது இந்த கோவிட்டுங்கிறது எல்லாத்துக்குமே புதுசு. முதல்ல எல்லாம் இன்றைக்கி வந்த பேஷண்ட்டு 2 நாள் கழித்து கூட அட்மிட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த சூழ்நிலையெல்லாம் இன்று மாறி ஒரு சிஸ்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து இன்றைய தினம் வரக்கூடிய நபர் இன்றைக்கு ஈவினிங் 6 o'clockக்கே வந்து எய்தர் ஹோம் ஐசோலேஷனோ ஹாஸ்பிட்டல்லையோ அட்மிட் ஆயிடுவார். வீட்டிலேருந்து புறப்பட்டு திரும்ப அந்த அட்மிஷனோ அல்லது திரும்ப வீட்டுக்கோ வர்றதை வந்து 3 to 3.5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேர்ன்அரவுண்ட் டைம், பேஷண்ட் டேர்ன்அரவுண்ட் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணுற ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அலைக்கழிக்காமல் ப்ராப்பராக வந்து ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக திரும்ப சேஃபாக அந்த சைக்கிள்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக வந்து ஒர்க் பண்ணி இதை வந்து இந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக கிட்டத்தட்ட பல மருத்துவர்கள் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி களப்பணி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 300-350 மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் சென்டர்ஸில் மருத்துவக் கல்லூரியினுடைய ரொம்ப சீனியர் மருத்துவர்கள் ப்ரொஃபஸர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் லெவலில் இதில் 25 வருடம் 30 வருடம் அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம். இதெல்லாம் ஸ்பெஷல் டெபுடேஷனில் மன்முகு முதல்வர் அவர்கள் வித் வெரி ஃபோக்கஸ்டு விஷனோடு கொடுத்ததுனால இதெல்லாம் நாங்கள் எங்களால் ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியுது.
இதே விஷயம் இதே கண்டினியூஸாக இதே ஸ்பீடோடு வந்து தொடர்ந்து களப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மைக்ரோ பிளான் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய ஏஇ தலைமையில் தான் காலையில் ஒரு 7:00 வேலையை ஆரம்பிச்சுருவாங்க. ஈவினிங் டீப்ரீஃபிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்தன்னைய பணிகளை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்கு உண்டான பேசிக் விஷயங்களெல்லாம் பேசிட்டு முடிச்சுருவாங்க அன்றைக்கி டேவை. இந்த மைக்ரோ பிளான் வந்து ஒரு அஸ்திவாரமாக இந்த எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த சாம்பிள்ஸை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், நிறையா ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதே இன்டென்சிட்டியோடு போகிறதுனால எங்களுடைய கணிப்பு இந்த மாத இறுதியில் கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 ஒரு 8 to 10 வரைக்கும் இதுதான் ரியலிஸ்டிக். ஏன்னா ரொம்ப டிராஸ்டிக்காகவும் கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஒரு 8 to 10% வந்துச்சுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேர்ன் அரவுண்டாக மாறும். அதிலிருந்து இன்னும் அந்த களப்பணிகளை வேகப்படுத்த 5% வரைக்கும் கொண்டு வரது எங்களுடைய எய்ம். அதுதான் வந்து உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசு, என்ஐஇ, நம்முடைய மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிற முக்கிய கருத்து அதுதான். அதை நோக்கி போயிட்டுருக்கோம். 10 to 12 வந்து 8 to 10 இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொண்டு வரதை நோக்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் வி வில் பி அச்சீவிங் தட். ஸோ பல்வேறு விதமான செலவினங்கள் இருக்குது தம்பி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்டிங்க்கு மட்டுமே 500,000 டெஸ்ட்டுங்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு நம்பர். நம்முடைய மக்கள் தொகை 80 லட்சம்னு வச்சுட்டாலும் 2011 சென்சஸில் 67 லட்சம், தோராயமாக 80 லட்சம்னு வச்சுக்கிடலாம். 80 லட்சத்தில் 5 லட்சம் அப்படிங்கிறது டெஸ்ட் பெர் மில் 100,000 பேருக்கு 6,300 பேருக்கு பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு. இந்த இதில் அதுக்கே 200 crores ஆயிடுச்சு. இது இல்லாமல் எங்களுடைய சுகாதார தூய்மை பணியாளர்கள், ஃபீல்டுக்கு போகிற ஃபீவர் சர்வே பசங்க, ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் காலையிலேயே இப்போ வந்து இது நாள் வரைக்கும் அந்த லாக்டவுன் டைம் இருந்தது, இவங்களுக்கு உணவு கூட ஈஸியாக கிடைக்காத அளவுக்கு எங்கேயுமே வந்து உணவகங்கள் இல்லை, காலையில் கஷ்டப்பட்டு வேலைக்கு வர்றாங்க. இவங்களுக்கு உணவு கொடுத்து காலை மற்றும் மதியம் உணவு கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் போக்குவரத்து துறை மூலமாக எம்டிசி பஸ்ஸே வந்து ஒரு 150 பஸ்ஸு நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஹையர் மாடலில். அந்த ஹையர் மாடலுக்கே கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம எம்டிசிக்கு வந்து கொடுத்துருக்குறோம். அது மாதிரி தோராயமாக சொல்லப்போனால் இதுவரையில் பார்த்தா ஒரு 400 கோடி ரூபாய் அளவுக்கு, அது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய ரன்னிங் காஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் கோவிட் கேர் சென்டர்ஸில் வந்து இப்போ 20,000க்கு மேற்பட்ட பெட்டு வந்து ரெடியாக வச்சுருக்குறோம். ஆனால் ஆக்குபென்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா கேசஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. இப்போ நெகட்டிவ் க்ரோத் தான் வந்து போயிட்டுருக்குது, ஸ்டெபிலிட்டி வந்திருக்குது, -2 to 3% தான் க்ரோத். தட் மீன்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ தோராயமாக ஒரு 400 கோடிகள் வரும். அதை வந்து உங்களுக்கு ஸ்பிளிட்டப் தரேன், நான் வாட்ஸ்அப் இது ட்விட்டர்லேயும் போடுறேன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம்னு. இது இல்லாமல் இந்த டபுளிங் டைம், இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் டபுளிங் டைம்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 50 கேஸ் இருக்குதுன்னா இந்த 50 கேஸ் வந்து 100 கேஸாக மாறுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறது தான் டபுளிங் டைம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மாநகராட்சின்னு எடுத்துட்டால் கிட்டத்தட்ட 47 நாள் ஆகும் டபுளிங் டைம். உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசாங்கமெல்லாம் சொல்கிறது 14 நாளுக்கு மேலே இருந்தாலே நல்லதுங்கிறாங்க, ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 14 நாள் கணக்கு. ஸோ 47 நாள் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறோம். சில மண்டலங்கள் குறிப்பாக வந்து தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக்காநகர் மாதிரி ஏர்லியர் ரொம்ப கேஸ்லோடு அதிகமாக இருந்த மண்டலங்களில் இந்த மாதிரி பல்வேறு இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக, அதுக்கப்புறம் ஜென்ரலாகவும் ஒரு இம்யூனிட்டி க்ரோத் இருக்கும். இதை பல்வேறு காரணங்கள் ஒருங்கிணைந்து ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்டென்சிஃபை பண்ண அந்த மண்டலங்கள் எல்லாம் 90 நாட்களுக்கு மேலே ஆகுது. மண்டலம் 5 ராயபுரம் மண்டலத்தில் 97 நாள் ஆகுது டபுளிங் டைம். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கேஸ் வந்து 2 மடங்காக மாறுறதுக்கு வந்து 3.5 மாதம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பொசிஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக சிட்டியில் 47 நாள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் டபுளிங் டைம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க விஷயம். 21 நாள் தேசிய அளவிலான ஆவரேஜ் வந்து 21 நாள், நம்ம 47 நாள் நம்ம மாநகராட்சிக்கு வந்து ரீச் பண்ண வச்சுருக்குறோம். அது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பல்வேறு முயற்சிகள் வந்து போயிட்டுருக்குது. இது இல்லாமல் குடிசை பகுதிகளில் சிசிஐபி, இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அங்கம். இந்த மாதிரி 93 என்ஜிஓஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 1979 லொக்கேஷன்ஸில் குடிசை பகுதிகளாக நாங்கள் சின்ன சின்ன பார்ட்டை கூட பிரிச்சிட்டோம்.
அதில் வந்து இத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே வந்து முதல்ல என்ன இன்டர்வென்ஷன் பண்ணோம்னா வந்து மாஸ்க், ஹேர்ட் மாஸ்கிங்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 26 லட்சம் குடிசைவாழ் மக்களுக்கு தலா 2 மாஸ்க்னு சொல்லிட்டு எகெயின் ஹானரபிள் சிஎம் வந்து ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு கொடுத்தாங்க. 50 லட்சம் மாஸ்க், துணி மாஸ்க், காட்டன் மாஸ்க், திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த விநியோகத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். தொண்டு நிறுவனங்கள் வந்து டீட்டெயிலாக வேலை செஞ்சு அவங்களுக்கு சில மக்களோட மக்களாக பழகி அடிப்படையான இந்த ஐஇசி ஆக்டிவிட்டீஸை வந்து சொல்லி மாஸ்க் எதுக்காக போடணும், என்ன ரீசன், இதனுடைய ஆபத்து என்ன, வயசானவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எல்லா குடிசை பகுதிகள்லேயும் வந்து ஸ்லம் டெனிமெண்ட்ஸ்லையும் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கேலண்டர் அரைவ் பண்ணி அந்த கேலண்டரையும் வந்து ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒரு தெருக்கூத்து, நாடகங்கள், நீங்கள் பார்க்குற பைக் ராலி, இதெல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டும் மக்களுக்கு. என்னன்னு கேட்க ஆரம்பித்தாலே இந்த ஒரு விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகுங்கிற அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளும் போயிட்டுருக்குது. இந்த அவேர்னஸுக்கு மீடியா ஆல்சோ ஐ எம் தேங்கிங் ஆல் தி மீடியா, பிரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியா. ஃபஸ்ட் நாள்லேருந்து நீங்கள் எங்களோட பயணம் செஞ்சிட்ருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஆகியும் க்யூர் ஆகி திரும்ப வந்திருக்கிறீங்க. தைரியமாக வந்து களத்தில் பணியாற்றிட்டுருக்கிறதுக்கும் இந்த மெசேஜை வந்து எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இல்லாமல் நிறைய மீடியா சேனல்ஸ் நாங்களும் பார்க்குறோம். அவங்களே இலவசமாக உங்கள் ஏர் டைமை யூஸ் பண்ணுறீங்க, பிரிண்ட் டைமை கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பல முகங்களில் சேர்ந்து போராடினா தான் முடியும் இந்த விஷயம். அதுக்காக உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு மாநகராட்சியின் சார்பில் தனிப்பட்ட முறையிலும் அலுவல் சார்ந்த முறையிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறமே ஊரடங்கு இப்போ தளர்வில் தான் இருக்குது. 5 இன்னைக்கு தேதி 18 தேதி வந்துட்டோம். இல்லை, சி ஊரடங்கு அதாவது நேற்று கூட மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்டவுன் ஃபேஸுங்கிறது போய் இப்போ அன்லாக்டவுன் ஃபேஸ் அப்படிங்கிறது பேசிகிட்ருக்கோம். ஏன்னா பொருளாதாரம் மீண்டு வரணும், பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும், அதே சமயம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழில்கள் வந்து நல்லா நடந்தால் தான் வந்து மக்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், பொருளாதாரம் மீண்டு வரும், இயல்பு நிலைக்கு வர முடியும். அதுக்காக என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். சிஸ்டமேட்டிக் சிஸ்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம தயார் நிலையில் இருக்கோம். அது வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எல்லா விதமான களப்பணிகள், எல்லா விதமான சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சும் இன்னும் ஆழமாக போகிறோம், இன்னும் டீப்பாக போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ லாக்டவுன் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு என்னென்ன பாதுகாப்பு அரண்கள் ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் ஏற்படுத்திட்டு அதை இன்னும் முடுக்கி விட்டுட்டே இருக்கோம். எவ்ரிடே வி ஆர் கெய்னிங் மோர் நாலேஜ், ஒவ்வொரு நாளும் அதை டைட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கணும்னா மறுபடியும் 2 கருத்து, அது பல தடவை சொல்லியாச்சு. மாஸ்க் அணிவது, அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து சமூக இடைவெளி கடைபிடிப்பது, இது 2 மந்திரம். இதில் தான் மருந்து இப்போதைக்கு, வேறு எந்த மருந்தும் அலுவல் அஃபீஷியலாக கிடையாது. இது நிறையா பேர் நிறையா சொல்லுவாங்க, அஃபீஷியலாக வந்து நம்ம சொல்ல முடியாது. இது 2 தான் மருந்து. இதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு, இப்போ சென்னையிலேயே 85-90% மாஸ்க் போடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து 10,000 கேஸ் வரும். அதுதான் ஃபேக்ட். எல்லாருமே அந்த ஒழுக்கமும் அந்த ஒரு பய உணர்ச்சி, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி, நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், நம்ம பகுதியை பாதுகாத்துக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால தான் ஒரு மக்களுடைய பங்களிப்பு வந்தங்காட்டி இந்தளவுக்கு வந்திருக்கு. அதில் ரிலாக்ஸேஷனே இருக்கக்கூடாது, அதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது. அதுதான் குறைஞ்சபட்சம் இன்றைய தேதியிலிருந்து இன்னும் 4 மாதத்துக்கு இதே போராட்டத்தை வந்து வேகமாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் பண்ணால் தான் அந்த ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அந்த பேஸ் லெவலுக்கு கொண்டு வர முடியும். அது வரைக்கும் ஓய்வு வந்து நிச்சயமாக இந்த பல்வேறு துறையினர், எங்களுடைய துறையினர், காவல்துறைக்கு தான் ஓய்வே கிடையாது. இதை நோக்கி போயிட்டுருக்குறோம். வி ஆர் ரெடி ஃபார் ரிலாக்ஸேஷன்ஸ், ரிலாக்ஸேஷன்ஸுக்கு தயாராக இருக்கும். சென்னையிலேருந்து வெளிநாட்டுக்கு போக முடியும்னா வந்து, ஏன்னா இங்கே பொருளாதார ரீதியாக வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கும், சொந்த ஊருக்கு திரும்ப முடியாது சொல்லிருக்கு. மீண்டும் நீங்கள் வந்து அதே 3 காரணத்தை சொல்கிறதுனால தான் உண்மையானவே நிறைய பேர் போக முடியாமல் சிக்கலில் மாட்டிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தான் வெளியே இல்லை என்ன எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வெளி மாவட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து வந்தாலும் ஒதுக்குறாங்க. அப்போ இவங்க டெஸ்ட் எடுத்து அனுப்புகிற மாதிரியா? இல்லை இல்லை, அதாவது நான் தான் திரும்ப சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது. இதை வந்து ஃபேஸ் பண்ணணும்னா சிஸ்டம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து யார் வந்தாலும், இப்போ சென்னைக்குள்ளே 1,000கணக்கான நபர்கள் தினந்தோறும் வர்றாங்க, வர்ற அனைவரையும் நம்ம குவாரண்டைன் பண்ணுறோம், பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போக போகத்தான் வந்து ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியுமே ஒழிய, ஒவ்வொரு தடவையும் வந்து வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிறது யூனிவர்சலாக பண்ணுறதுங்கிறது கஷ்டம். எல்லா டிராவலர்ஸும் பார்த்திங்கன்னா
ஒரு மாவட்டத்துக்குள்ளே 2000-4000 பேர் வந்துட்டு போவாங்க. அந்த மாவட்டத்தினுடைய டெஸ்டிங் கெப்பாசிட்டியே 4000 தான் பண்ண முடியுங்களே, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதுக்காகத்தான் அந்த பாதுகாப்பு வளையத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் வந்து வழி. இந்த சிஸ்டமை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே நிச்சயமாக வந்து ஒரு சப்சிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான், இதுக்காக தான் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இயல்பு நிலைக்கு திரும்பணும், தொழில்களெல்லாம் நல்லா இருக்கணும்னா எல்லோரும் அந்த வரன்முறைக்குள்ளே ஒரு டிசிப்ளின்னாக அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டையும் திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஏர் பண்ணுங்கள், மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் இது வந்து கட்டாயம்ங்க, இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இதில் வந்து எந்த விதமான தொய்வும் இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் இன்னும் 4 மாதத்துக்கு எல்லாருமே இந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வந்து கிரிப்பாக வச்சுருந்தா நிச்சயமாக ஒரு வெரி சாலிட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போவே கண்கூடாக பார்க்குறத இன்னும் வேகப்படுத்தி ஆழப்படுத்தி இன்னும் தன்மையோடு கொண்டு வரலாம். இதுதான் ஃபேக்ட், இதுதான் டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதை தான் நம்ம திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்.